சில பேருக்கு வந்து எண்டோஸ்கோபி வந்து செட் ஆகல இல்ல அது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு வேற இது தவிர்த்து வேற என்ன ஆல்டர்னேட் டெக்னிக் வளர்ந்துச்சு? இப்போ எண்டோஸ்கோபின்றது வந்து ஒரு 1.5 மீட்டர் ஒரு மீட்டர் 60 சென்டிமீட்டர் அந்த மாதிரியான அளவுக்கு இருக்கிற மாதிரியான எண்டோஸ்கோப்ஸ் தான் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து சிறுகுடலுடைய அந்த முன்பகுதி டியோடினம்னு சொல்லக்கூடியதில் அதுலேயே 4 பார்ட் இருக்குது. 1st பார்ட், 2nd பார்ட், 3rd பார்ட்னு அது மொத்தத்துக்கே ஒரு 25 சென்டிமீட்டர் தான் இருக்கும் மொத்தமாக சேர்ந்தே. ஸோ அதில் அந்த 3வது பகுதின்னு சொல்லப்படக்கூடிய டியோடினத்தில் 3rd பார்ட்ன்றது வரைக்கும் சில சமயம் நம்மளால் இந்த எண்டோஸ்கோப் வழியாக போய் பார்க்க முடியும். ஆனால் அதை தாண்டி நிறையவே இருக்குது சிறுகுடல். ஸோ அந்த சிறுகுடல் பகுதியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நமக்கு நார்மல் எண்டோஸ்கோப்னால பார்க்க முடியாது. புஷ் என்ட்ரோஸ்கோப்பி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு எண்டோஸ்கோப் இருக்குது, அது வழியாக நம்ம சிறுகுடலையும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் போய் பார்க்குற மாதிரியான ஒரு வசதி இருக்குது. ஆனால் இந்த டெஸ்ட்டு செய்கிறதுல நோயாளிகளுக்கு ஒரு சிரமம், வலி, அதுக்கு ஒரு மயக்க மருந்து கொடுக்க வேண்டியது, இது மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ நேச்சுரலாகவே ஒரு சாதாரண எண்டோஸ்கோப்பிக்கே நமக்கு மனசளவில் ஒரு பயம் இருக்குது அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு டைம் எடுக்கக்கூடிய புஷ் என்ட்ரோஸ்கோப்பி மாதிரியான ஒரு இது, வாயில் ஒரு டியூபை நம்ம செலுத்தி கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 மணி நேரம் அந்த மாதிரி நம்ம அந்த டெஸ்ட்டை வச்சு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நினைப்பே வந்து நோயாளிக்கு ஒரு பெரிய படபடப்பை உண்டு பண்ணிடும். அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த டெஸ்ட் வேண்டான்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு வந்து அவசியம் ஏற்பட்டால் நாம் வந்து கேப்சியூல் எண்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது என்னன்னா வந்து ஒரு சிறு கேப்சியூல் இருக்கும், நம்ம நார்மலாக நம்ம முழுங்கக்கூடிய பெரிய சைஸ் மாத்திரையை விட கொஞ்சம் பெருசானதான ஒரு கேப்சியூல் அது. அதை நம்ம மாத்திரை முழுங்குவது போலவே முழுங்கிட்டு அந்த கேப்சியூல் வந்து நம்மளுடைய இறைப்பை குடல், மற்ற சிறுகுடல், பெருங்குடல் எல்லாத்து வழியாகவும் போய் நார்மலாக நம்ம வந்து மலம் கழிப்பது போல் அது வெளியே வந்துவிடும். அந்த கேப்சியூலுடைய வேலை என்னென்னா அதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஹைலி டெக்னாலஜிக்கலி இம்ப்ரூவ்டு குவாலிட்டி கேமரா எல்லாமே இருக்கும் அதில். அது வந்து வாயில் முழுங்கினதுலேருந்து கீழே வர வரைக்கும் கண்டினியூஸாக அது தொடர்ச்சியாக அது வந்து பல படங்களை எடுத்துக்கொண்டு இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட 60,000 பிக்சர்ஸ் வந்து அது எடுக்கும். அது கண்டினியூஸாக வந்து கேமரா படம் எடுத்துக்கொண்டே வந்துட்டுருக்கும் மேலேருந்து கீழே வர வரைக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அது நோயாளிக்கு பெரிய சிரமம் எதுவும் இருக்காது, நார்மலாக நம்ம மாத்திரை முழுங்குற மாதிரி தானே. ஸோ அது போயிட்டு அது எல்லாம் முடிஞ்சு அந்த கேப்சூலை நம்ம ரிட்ரீவ் பண்ணி மோஷனில் மலத்தில் வரப்போ அந்த கேப்சூலை வெளியில் எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து ஒரு கணினியில் செலுத்தி அதை அந்த படங்களை நம்ம பார்க்குறப்ப இந்த நோயாளிக்கு எந்த இடத்துல சிறுகுடலில் பிரச்சனை இருந்திருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது குறிப்பாக வந்து சில நோயாளிகளுக்கு வந்து மலம் கழிக்கையில் ரத்தம் போகுது அப்படின்றது நமக்கு தெரிய, ஏதாவது ஒரு வியாதியினால் ரத்தம் போகலாம், அந்த மாதிரி ரத்தம் போகிறது எதனால் போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வாய் வழியாக ஒரு எண்டோஸ்கோப்பியும் கீழே ஆசன வாய் வழியாக ஒரு கொலனோஸ்கோப்பி எனப்படக்கூடிய ஒரு ஸ்கோப்பியும் நம்ம பண்ணுறோம். இந்த ரெண்டு ஸ்கோப்பியும் பண்ணாலும் நம்மளால் வந்து அது எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, எங்கேருந்து ரத்தம் கசியுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய சிறுகுடலில் தான் எங்கேயோ இருந்து வரலாம்னு நமக்கு தெரிகிறப்ப நம்ம இந்த கேப்சூல் எண்டோஸ்கோப்பி பண்ணுனா அதில் வந்து நம்மளுக்கு அது இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து தான் அந்த ரத்தம் கசியுது, அந்த இடத்துல ஒரு சிறு கட்டியோ இல்லை ஒரு சின்ன அல்சரோ இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். இது வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு வரப்பிரசாதம் கேப்சூல் எண்டோஸ்கோப்பின்றது. ஆனால் இது வந்து அவசியமான நோயாளிகளுக்கு நம்ம வந்து பண்ணுறோம். சில நோயாளிகளுக்கு குடல் அடைப்பு, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி குடல் அடைப்பு ஏற்பட்டிருந்திருக்கலாம், இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஒரு நோயினால் குடல் மொத்தமாகவே அடைச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு முதல்லையே தெரிய வர பட்சத்தில் அந்த நோயாளிகளுக்கு நம்ம வந்து கேப்சூல் எண்டோஸ்கோப்பி பண்ண மாட்டோம். இது தவிர எண்டோஸ்கோப்பியில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றம் என்னென்னா எண்டோஸ்கோப்பிக் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு ஒரு புது கருவி இருக்குது. அந்த எண்டோஸ்கோப்பிக் அல்ட்ராசவுண்ட் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்றது இப்போ ஒரு காமன் டேர்ம் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்தோடனே எனக்கு ஒரு ஸ்கேன் பிடிச்சி பார்த்துடலாமா, அல்ட்ராசவுண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியா அந்த இது. இப்படி அந்த நார்மலாக எடுக்கக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுன்றது நோயாளியுடைய வயிற்றின் மேலே நம்ம அந்த ப்ரோப், அல்ட்ராசவுண்ட் ப்ரோப்னு இருக்கும், அதை வச்சு நம்ம வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த ஸ்கேனில் தெரியும். அப்போ வந்து இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனால் பக்கத்தில் போய் பார்க்க முடியாத மாதிரியான சில
இடங்கள்லாம் இருக்குது வயிறுக்குள்ள. ஸோ அந்த மாதிரியான இடங்கள், உதாரணத்துக்கு இப்போ ஒரு கணையம் இருக்குது, கணையம் பேங்க்ரியாஸ்னு சொல்கிறோம், கணையத்தில் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அந்த மாதிரியாக ஒரு சிறு கட்டி ஒன்று இருக்குது கணையத்தில், ஆனால் அது வந்து நமக்கு இந்த ஸ்கேனில் வந்து அந்த அளவுக்கு சரியாக தெரியல அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட்றது நார்மலாக நம்ம இந்த எண்டோஸ்கோப் பண்ணுற மாதிரியே அதே மாதிரியான ஒரு டியூப்பில், இது ஒரு சிறிது மாறுபட்ட டியூப்பு, அது நுனியில் அந்த அல்ட்ராசவுண்ட் மெஷினுக்கு உண்டான இது இருக்கும், ப்ரோப்னு சொல்கிறோம், அது அதை நம்ம வாய் வழியாக செலுத்தி இறைப்பைக்குள்ளே போய் இந்த சிறுகுடல் பகுதியில் அந்த டியோடினம்னு சொல்லிகிட்டு இருந்தேன் நான் முதல்ல இருந்தே, அந்த பகுதியில் போய் நம்ம வச்சு பார்க்குறப்ப அதை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய கட்டியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை கல்லோ ஏதாவது இருந்தால் அதை வச்சு நம்மளால் துல்லியமாக பார்க்க முடியும் அந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட். இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி. இதில் நமக்கு இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டில் நம்மளால் வந்து அதே நேரத்தில் செக் பண்ணக்கூடிய அதே நேரத்தில் நம்மளால் அந்த ஒரு கட்டியோ ஏதோ ஒன்று கண்ணால் காணுன்றோம் அப்படின்னா அதை நம்ம பயாப்சியும் எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டில் உண்டு. நார்மலாக நம்ம ஒரு கட்டி சாதாரண அல்ட்ராசவுண்டில் வயிறில் ஒரு கட்டியை பார்த்தோன்னா அதை பொதுவாக நாம் மேல் பகுதியிலிருந்தே நம்ம பயாப்சி எடுக்கிறது மாட்டோம். சில நேரங்களில் அந்த கட்டி வந்து பரவிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால. ஸோ எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறப்ப இறைப்பைக்குள்ளேயே போய் நம்ம அதை பயாப்சி எடுக்கிறப்ப அது பரவுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு நவீனமான ஒரு முன்னேற்றம் இப்போ மருத்துவத்தில்.